சார் வணக்கம். நீங்க வந்து இப்ப அந்த குழுவோட தலைவரா இருக்கீங்க, ஒரு மருத்துவர். இங்க எவ்வளவு மக்கள் வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க, நீங்க எப்படி வந்து தயார் நிலையில இருக்கீங்க? எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல, எவ்வளவு வருவாங்கன்னு, லட்சங்கள்ல வருவாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஆமாம். ஓகே, நீங்க வந்து இப்ப லட்சங்கள்ல வராங்க அப்படின்னா, இப்ப இங்க பாக்கலாம், இன்னைக்கு என்னுடைய சூழலே பாத்தீங்கன்னா நிறைய வெயில் இருந்தது. இப்ப சமீபத்துல ஏர் ஷோல கூட நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. இந்த வெயிலும் அதே போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நீங்க எவ்வளவு தயாரா இருக்கீங்க, என்ன ஏற்பாடுகள் பண்ண போறீங்க, உங்களுடைய குழுக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? அதுக்கு முதல் ஸ்டெப்பா நம்ம ஆர்கனைசர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, பார்க்கிங்ல இருந்து நம்ம மேடை வரைக்கும் ஈஸியா குடித்தண்ணீர் கிடைக்கிற மாதிரி அவைலபிலிட்டி பண்ணிட்டு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்று. மருத்துவ குழு சார்பாக நாங்கள் மொத்தம் ஒரு 350 பேர் இருக்கோம் மருத்துவ குழுவில். அதில் வந்து 150 டாக்டர்ஸ் இருக்காங்க, 150 செவிலியர்கள் இருக்காங்க, 50 எமர்ஜென்சி ஸ்டாஃப் இருக்காங்க. இது போக 22 ஆம்புலன்சஸ் வந்து நம்ம மானாடுதிடலை சுற்றி இருக்கோம். ஒவ்வொரு அதாவது ஒரு மானாடுதிடலுக்குள்ளே மட்டும் ஒரு 10 கிளினிக் செட்டப் பண்ணுறோம், 10 வெளியில் 2, பார்க்கிங்கில் வந்து 6. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 18 கிளினிக் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. இது பெண்களுக்கு தனியாக அந்த மாதிரி ஏற்பாடுகள் இருக்கா என்ன? எல்லா குழுவிலையுமே பெண் மருத்துவர் இருப்பாங்க, பெண் செவிலியர்கள் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த இப்போ நம்ம அரங்கத்துக்குள்ளே போயிட்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அமரக்கூடிய இருக்கு. ஏன்னா ஒரு 11 மணிலிருந்தே மக்கள் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தண்ணீர் எல்லாம் இருக்கும், மருத்துவ குழுக்கள் உள்ளே இருப்பாங்க. இதில் வந்து வேற ஏதாவது சிக்கல் வருமா? இப்போ வந்து வெயிலில் வந்து ஒரே இடத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் ஏதாவது வருமா? கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மருத்துவ ஃபெசிலிட்டி அதாவது அந்த கிளினிக் டெம்பரரி கிளினிக் செட்டப் பண்ணுறது வந்து தனியாக தெரியும். அந்த மாநாட்டுத்தடல எங்கிருந்து பார்த்தாலுமே நம்மளுடைய மருத்துவ டென்ட் வந்து தனியாகவே தெரியும். அது போக ஆர்கனைசர்ஸ் பிளஸ் நம்மளோட பேராமெடிக்கல் டீம் வந்து உள்ளேயே மக்களோட மக்களாகவும் இருப்பாங்க அங்கே. ஓகே, இது குறித்து விஜய்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காரு? எல்லாமே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்கறது வந்து நம்ம பொதுச் செயலாளர் தான், அவங்களுடைய கைடன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தளபதிகிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு தயாராகும் வகையில் தான் இந்த மருத்துவ குழுவும் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கு ஏற்ற வகையில் வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். 17 குழுக்கள் வந்து போடப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிக்கிறார்கள்.